விருந்தெல்லாம் தடபுடலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சாரி, ரொம்ப சூடா இருக்கீங்க போல இருக்கு. விருந்து ஆரம்பிக்கலாமா? நாம் எல்லாம் இந்த ஸ்வீட்டை சாப்பிடுவோம். குழந்தை மட்டும் விஷம் தடவன இந்த ஸ்வீட்டை சாப்பிடுவோம். சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே குழந்தை உன் கண்ணு முன்னாடி ஐயோ அம்மான்னு வைத்த வழியால துடிக்கும், பாடி வதங்கி சுருண்டு செத்து போகும். எண்ணத்துக்கு மரியாதை கொடுத்து குழந்தைய விட்டுறோம். அதே மாதிரி எங்க எண்ணத்துக்கு மரியாதை கொடுத்து அந்த நெகட்டிவ் கொடுத்துட்டு கொடுத்துட்டேன்னு வச்சுக்க, குழந்தையும் துடிக்க வேணாம், நீ அதை பார்த்து துடிக்க வேணாம், நாங்களும் துடிச்சு வெளியூர் போக வேணாம், மொத்தத்துல யாரும் துடிக்க வேணாம். நெகட்டிவ் கொடுத்துட்டா? சத்தியமா சொல்றேன், எனக்கு அந்த நெகட்டிவ் பத்தி தெரியாது தெரியாது தெரியாது. அப்ப வேற வழி இல்ல, குழந்தை ஸ்வீட் சாப்பிட்டுதான் ஆகும். பாப்பா ஸ்வீட் சாப்பிடுமா? எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட், இருந்தாலும் உனக்காக சாப்பிடுறேன். நீ சாப்பிடுமா? நெகட்டிவ குடுத்துட்ட மாத்து மருந்து இருக்கு, குழந்தை தப்பிச்சுக்கும். இல்ல குழந்தை உன் கண்ணு முன்னாடியே ஐயோ அம்மா ஐயோ பாப்பா, உன்னை வித்தியாசமா ஹேண்டில் பண்ணலாம் நினைச்சேன், ஆனா நீ ரூட்டே மாத்துற, அதனால நான் ஏ ரூட்டை மாத்த போறேன். ஏப்பா அந்த விஷயம் இல்ல, அது கொண்டு வா. துள்ளி குதிச்ச இந்த புள்ளிமான் துடி துடிச்சு செத்து போய் அவனை பிடிச்சு கட்டுகிறா. நெகட்டிவ் எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இப்ப பாரு அன்பான காதலனை எப்படி க்ளோஸ் பண்றோம். மிஸ்டர் விஜய், கடைசியா கேக்குற, அந்த நெகட்டிவ் கொடுத்துட்டா நீங்க எல்லாம் உயிரோட போலாம், இல்ல கடமைதான் முக்கியம்னா நீங்க எல்லாம் இங்கேயே சமாதியாக வேண்டிதான். என்ன சொல்ற? சமாதியாக போறது நானா நீங்களான்னு பார்க்கலாம்டா. கட்டி வச்சுட்டு அடிக்கிறியாடா, நீ எல்லாம் ஆம்பளையா? அப்போ உங்க அப்பாவை நெகட்டிவ் கொடுக்க சொல்லு. சரி, நெகட்டிவ்னா இப்படி இருக்கும். இந்த பட்லண்டுடா. ஆமா, உனக்கு தெரியுமா? அது என் கிட்ட இருக்கு. சொல்லு சொல்லு, எங்க இருக்குது சொல்லு. பொம்மையில இருக்கு. பொம்மையில இருக்குதா? போய் எடுத்துட்டு வா, போடு. போ அப்பாவை அவித்து விடு. அது விடுங்க.
கொள்வா வா வா கொள்வா குடு குடு Thank you.